ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து டே 7, லாஸ்ட் டேயோட வாக்கிங் ப்ளஸ் டயட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீ சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணு. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஆல் ஆப்ஷன் இருக்கும், அந்த மூணு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற டெய்லி போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நாங்கள் வாக்கிங் போயிட்டுருக்கோம். மணி இப்போ வந்து 6:30. இன்னைக்கு லாஸ்ட் டே. வெயிட் எவ்வளோ எனக்கு குறைஞ்சிருக்குன்னு தெரில, நான் ஏழு நாளாக பார்க்கவே இல்லை. ஸோ நம்ம வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு நமக்கு எவ்வளோ கிலோ வந்து கம்மியாக இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் வாக்கிங் போயிட்டு அப்புறம் அப்படியே வந்து நாங்கள் டவுனுக்கு வந்துட்டோம். டவுன் வந்து கிட்டத்தட்ட இங்கே வந்து இங்கேருந்து ஒரு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும். நடந்தே போயிட்டோம் ஆக்சுவலாக நாங்கள், ஏன்னா எங்கள் ஊர் பக்கம் வந்து நல்ல மீன்லாம் கிடைக்காது. அதனால் நாங்கள் நடந்தே அப்படியே போயிட்டோம். ப்ரெட்டு அப்புறம் காய்கறிலாம் கொஞ்சம் வாங்குற மாதிரி இருந்தாலும் தம்பி சொல்லிட்டான், வா வா நம்ம அப்படியே வாக்கிங் போயிட்டு நம்ம வேணுங்கிறத வாங்கிட்டு வந்தனாலும் கூப்பிட்டான். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆக்சுவலாக நாங்கள் வஞ்சர மீன் வாங்கினா தான் நாங்கள் போனோம். ஆனால் வஞ்சர மீன் அங்கே இல்லை, ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் மீன்லாம் எப்போவுமே சாப்பிட்றது தானே, ஸோ அதனால் நாங்கள் வந்து இறால் வாங்கினா நான் தான் சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு இறால் தான் நாங்கள் வாங்கினோம். 1 கிலோ வாங்கினோம் ஆக்சுவலாக. அதெல்லாம் க்ளீன் பண்ணால் ஒரு 600 கிராம் தான் இருந்தது. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மத்தி மீனும் இறால் வந்து க்ளீன் பண்ணி தரமாட்டாங்க, நம்ம தான் க்ளீன் பண்ணணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மத்தி மீனும் இறால் ரெண்டுமே அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆனால் உள்ளே வந்து அந்த குடல் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை மட்டும் தான் அவங்க எடுக்கலை. அதை நாங்கள் வீட்டில் போய் தான் எடுக்கணும். ஸோ அங்கேயே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க, நாங்கள் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ப்ரெட்டு அது எல்லாமே நாங்கள் வாங்கிட்டோம். 1 கிலோ இறால்ன்றது எனக்கே பத்தாது. அப்புறம் எங்கள் அம்மா எங்கள் அப்பா சாப்பிட மாட்டாங்க, நான் தம்பி ஒய்ஃப் மட்டும்தான். அவங்க என்ன சாப்பிட போகிறாங்கன்னு தெரியல. ஸோ எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் இறால். ஸோ நாங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வெயிட் பார்க்கலான்னு பார்த்தேன். வெயிட் பார்த்திங்கன்னா 64.45. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வாக்கிங் மட்டும் போய் 2 கிலோ கம்மி பண்ணியிருக்கிறேன். என்னுடைய ப்ரீவியஸ் வெயிட் நான் ஆக்சுவலாக நான் தம்ப்ளைனில் போட்டு விட்றேன் பாருங்கள். ப்ரீவியஸ் வீடியோலையும் போய் நீங்கள் பாருங்கள். கிட்டத்தட்ட 66 கிலோலேருந்து இப்போ நான் 64 கிலோ ஆகிட்டேன். அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் மசாலா ஓட்ஸ் தான் சாப்பிட்டேன் நான். அப்புறம் மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் எதுவுமே நான் சாப்பிட்ல, டேரெக்டாக லஞ்சு தான். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணியிருந்தேன். அது போட்டு வச்சு தம்பி அப்படியே வந்து அள்ளிக்கிட்டான் ஃப்ரைட் ரைஸை. முட்டை காய்கறி அப்புறம் வந்து கொஞ்சம் கரம் மசாலா அப்புறம் அது பெப்பர் பொடிலாம் போட்டு பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கு, எண்ணெயே இல்லை. அப்புறம் வந்து எனக்கு ஈவினிங் பெருசாக எதுவுமே பசி இல்லை. ஸோ வந்து நான் ஒரு க்ரீன் டீ மட்டும் தான் குடித்தேன். குடிச்சிட்டு 8 மணிக்கு வந்து நான் டின்னர் சாப்பிட்டு, டின்னருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 சப்பாத்தி அப்புறம் வந்து தால் சாப்பிட்டேன். அவ்வளோதான். இதோட என்னோடய வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய 7 நாளோட வாக்கிங் ப்ளஸ் டயட் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, குட் நைட்.